வணக்கம் விளையாட்டு பிரியர்களே, சூரியனின் வெற்றி நடை போடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கண்ட போட்டிகள் இடம்பெற்று வருகிறது துபாயில். இலங்கை முதல் சுற்று போட்டிகளுடன் வெளியேறியிருந்தாலும் இன்று முக்கியமான இரண்டு அரையிறுதி ஆட்டங்கள் இடம்பெற்றது. இந்த இரண்டு போட்டிகளிலும் எப்படியான முடிவுகள் கிடைத்திருக்கிறது என்பது பற்றி முழுமையான விவரங்களை ஆரம்பத்திலேயே பார்க்கலாம். முதலாவது அரையிறுதிப் போட்டி இந்திய பங்களாதேச அணிகளுக்கு இடையிலே இன்று நாடிலே இடம்பெற்றது. முதலில் துடுப்பிடத்தாடிய இந்திய 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடி 42.4 ஓவர்களில் 188 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. அந்த அணி சார்பாக முஷீர் கான் 50 ஓட்டங்களையும் முருகன் அபிஷேக் 62 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். பங்களாதேஷ் அணியின் பந்து வீச்சில் மருவ் மரீதா 4 விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார். பதிலுக்கு பங்களாதேஷ் துடுப்பிடித்தாட களத்துக்குள் வந்தது 189 ஓட்டங்களை இலக்காக கொண்டு 42.5 ஓவர்களில் 189 ஓட்டங்களை பெற்றது. 6 விக்கெட்டுகளை இழந்து பங்களாதேஷ் இந்த போட்டியிலே இலகுவாக வெற்றி பெற்றது. ஆரிஃபுல் இஸ்லாம் 94 ஓட்டங்களையும் அஹ்ரார் ஆமீன் 44 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்து வெற்றிக்கு வழிவகுத்தார்கள். இந்திய பந்துவீச்சில் நமன் திவாரி 3 விக்கெட்டுகளையும் ராஜ் லிம்பனி 2 விக்கெட்டுகளையும் சாய்த்தார்கள். இந்த போட்டியிலே தோல்வியடைந்ததை தொடர்ந்து இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பை இழந்து இந்திய 19 வயதுக்குட்பட்டோருக்கான அணி வெளியேறியிருக்கிறது. மற்றொரு அரையிறுதி ஆட்டம் இடம்பெற்றது. இந்த ஆட்டத்தில் ஐக்கிய அரபு ராஜ்ய அணி பாகிஸ்தானை சந்தித்தது. இந்த போட்டியிலே முதலில் துடுப்பிடித்தாடிய ஐக்கிய அரபு ராஜ்ய அணி 193 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. 47.5 ஓவர்களில் அணி சார்பாக ஆயன் அப்சல் கான் தலைவர் 55 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்திருந்தார். பாகிஸ்தான் அணியின் பந்துவீச்சில் உபைத் ஷா 4 விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார். பதிலுக்கு 194 என்ற இலக்கோடு களமிறங்கிய பாகிஸ்தான் 19 வயதுக்குட்பட்டோருக்கான அணி 182 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. அணி சார்பாக சாட் பைக் அணியின் தலைவர் 50 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்திருந்தார். ஏனையவர்கள் குறைந்த அளவான ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்தார்கள். இதனைத் தொடர்ந்து ஐக்கிய அரபு ராஜ்ய அணியும் பங்களாதேஷ் அணியும் வெற்றி பெற்று இறுதிப் போட்டியிலே களமிறங்க தயாராக இருக்கின்றன. இரண்டு அணிகளுக்கும் இடையிலான இறுதிப் போட்டி எதிர்வரும் 17 தேதி இடம்பெற இருக்கிறது துபாயில். வெற்றி பெறுகின்ற அணி ஆசிய கண்டத்தை தன்வசப்படுத்திக் கொள்ளும். இந்திய தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான 3வதும் உறுதியுமான 20-20 போட்டி நேற்று இடம்பெற்றது. போட்டியிலே இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை 1-1 என்ற அடிப்படையில் சமநிலையில் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது. இந்த போட்டியிலும் ஒரு சதம் கடந்து ரசிகர்களை கவனிக்க வைத்தார் இந்திய அணியின் 20-20 போட்டிகளுக்கான தலைவராக இப்போது செயற்படுகின்ற சூரியகுமார் யாதவ். போட்டியின் முழுமையான ஸ்கோர் விவரங்களை பார்க்கலாம். முதலில் துடுப்பிடித்தாடிய இந்திய அணி 20 ஓவர்களில் 200 ஓட்டங்களை பெற்றது. 7 விக்கெட்டுகளை இழந்து அணி சார்பாக யஷஸ்வி ஜெய்ஸ்வால் 60 ஓட்டங்கள், சூரியகுமார் யாதவ் 100 ஓட்டங்கள் என்று ஓட்டங்களை குவித்தார்கள். சூரியகுமார் யாதவ் 20-20 போட்டிகளில் 4வது சதத்தை பெற்றார். அதே நேரம் 56 பந்துகளில் 7-4 ஓட்டங்களையும் 8-6 ஓட்டங்களையும் அவர் பெற்றுக் கொடுத்திருந்தார். அவரை கட்டுப்படுத்த முடியாமல் தென்னாப்பிரிக்கா தடுமாறி போனது. தென்னாப்பிரிக்க அணியின் பந்துவீச்சில் கேஷவ் மகராஜ் 2 விக்கெட்டுகளை சாய்த்தார். பதிலுக்கு 202 என்ற இமாலய இலக்கோடு களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி 95 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை இழந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சில் குல்தீப் யாதவ் 5 விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார். ரவீந்திர ஜடேஜா 2 விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார். தொடர் 1-1 என்ற அடிப்படையில் சமநிலையில் முடிய 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் ஆரம்பமாக இருக்கிறது. இதுவரும் 17 தேதி முதல் போட்டி ஜோஹன்னஸ்பர்க் மைதானத்தில் இடம்பெற இருக்கிறது. எதிர்பார்ப்புகளோடு இந்த ஒரு நாள் தொடர் இடம்பெற இருக்கிறது. இறுதியாக இந்தியா விளையாடிய 5 போட்டிகளில் ஒரே ஒரு போட்டியில் மாத்திரமே தோல்வியடைந்திருக்கிறது. தென்னாப்பிரிக்கா இறுதியாக விளையாடிய 5 போட்டிகளில் 3 போட்டிகளில் வெற்றிகளையும் 2 போட்டிகளில் தோல்விகளையும் சந்தித்திருக்கின்றன. இப்படியான நிலைமையில்தான் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான ஒரு நாள் தொடர் ஆரம்பமாக இருக்கிறது. சுற்றுலா பாகிஸ்தான் அணிக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையிலான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இடம்பெற்று வருகிறது. இந்த போட்டியிலே முதலில் துடுப்பிடித்தாடிய ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 487 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தது. அணி சார்பாக டேவிட் மோனர் 164 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதேநேரம் மிச்சல் மார்ஷ் 90 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். பாகிஸ்தான் அணியின் பந்துவீச்சில் 6 விக்கெட்டுகளை ஆமீர் ஜமால் கைப்பற்றியிருந்தார். பதிலுக்கு இன்றைய நாள் ஆட்ட நேர முடிவின் போது பாகிஸ்தான் 132 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது. அப்துல்லா ஷஃபிக் 42 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்திருந்தார். இமாமுல்லா 38 ஓட்டங்களோடு களத்திலே இருக்கிறார். ஷான் மசூட் அணித்தலைவர் 30 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்தார். இப்போது ஷெஷாட் 7 ஓட்டங்களோடு களத்திலே இருக்கிறார். நாளையும் போட்டி தொடர இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட முக்கிய விளையாட்டு செய்திகள். மீண்டும் நாளையும் சந்திப்போம்.
நன்றி, வணக்கம்.